வணக்கம் லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு ஒரு பிரஷ்னம் அதாவது அவங்க எனக்கு ஜாதகம் இல்லை அதனால் எனக்கு பிரஷ்னம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகர் வந்திருந்தார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த ஜாதகர் பிறந்திருக்காரு அவரோட மாதமும் வருடமும் சரியான நேரமும் அந்த ஜாதகருக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது சொன்னாங்க அவங்க ஜாதகருக்கு வந்து தன்னோட திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் ஜாதகரோட அந்த நேரத்துக்கு அதாவது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இரவு ஏழு மணிக்கு அந்த ஜாதகர் மூலமாக திருமணத்திற்காக போடப்பட்ட பிரஸ்னம் ஏல்பி முறையில் ஜாதகருடைய லக்னம் வந்து ஏல்பி லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் வந்தது லக்னத்தில் குரு பகவான் மேஷராசியில் சூரியன் புதன் ராகு துலாம் ராசியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் மகர ராசியில் சனி கும்பத்தில் செவ்வாய் சுக்ரன் அவருக்கு வந்து ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து ரேவதி ஒன்றாம் பாதம் இருக்கு ரேவதி ஒன்று அப்படிங்கிறது டி நைன் ஏஎல்பிக்கு பத்தாம் பாவத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது கேள்வி வந்து அவரோட திருமணம் பற்றிய கேள்வி முதல்ல ஏழாம் பாவ பார்க்கலாம் நம்ம குடும்ப அதாவது கலத்திர ஸ்தானமான ஏழாம் பாவத்தை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவாதிபதி புதன் வந்து இரண்டில் அமர்ந்திருக்கிறார் ஏஎல்பிக்கு இரண்டாம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் வந்து பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஆணிற்கு களத்திர காரகன் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் வந்து தன்னோட எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ இந்த ஜாதகருக்கு பெண் எப்படி அமையணும் அப்படின்னா ஒரு டிவோர்ஸ் அதாவது திருமணம் ஆகி மனமுறிவு ஏற்பட்ட பெண் அல்லது திருமணம் தடைபட்ட பெண்கள் திருமணத்திற்காக அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து மறுபடியும் நின்று போன ஒரு திருமணத்திற்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி வந்து நீச்சஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு ஸோ குடும்பத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து ஆறாம் அதிபதியான சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஸோ ஒரு பிரச்சனைக்குறையா குடும்பமாகவே இந்த ஜாதகருக்கு அமைய வாய்ப்புகள் நிறையவாகவே இருக்கிறது அதனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு முறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவருக்கு விரைவில் திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம் திருமண வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அதே மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது நன்றி இதுபோல ஒரு ஜாதகம் இல்லாத நபர்களுக்கு ஏஎல்பி மூலமாக பிரஷ்னம் மூலமாக தீர்வு காண முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில்